முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவருக்கு அவருடைய பேரண்ட்ஸ் இல்ல, அவர் சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. இதனால தினம் தினம் அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவரே தான் செஞ்சுக்கிட்டு ஆகணும். அவர் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. தினமும் வேலைக்கு போவாரு, அதுல இருந்து வர அந்த கொஞ்சம் காசை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளுமே 4 ரொட்டி துண்டுகள் வாங்கிட்டு வருவாரு. இப்படிதான் அவருடைய காலங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் எப்பவும் போல அந்த 4 ரொட்டி துண்டுகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருந்தாரு. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டி துண்டுகளாம் எடுத்து வெளியில வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற பைப்பு கிட்ட கை கழுவுறதுக்காக போறாரு. இப்ப கை கழுவிட்டு வந்து பாக்குறாரு, அந்த 4 ரொட்டி துண்டுகள் இல்ல, 3 மட்டும்தான் இருக்கு. சரி எங்க போயிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த 3 ரொட்டி துண்டுகளையுமே சாப்பிட்டுறாரு. இது தினம் தினம் தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. யார் அந்த ரொட்டி துண்டுகளை எடுக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அதே போல அந்த 4 ரொட்டி துண்டுகளையுமே வச்சுட்டு கை கழுவுற மாதிரி போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனா போகும்போது இந்த ரொட்டி துண்டுகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது, அங்க ஒரு எலி ஒண்ணு வந்து இந்த ஒரு ரொட்டி துண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே வேக வேகமா வந்து அந்த எலிய தடுத்து நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு, என்னப்பா இப்படி பண்ற, எனக்கு இருக்கிறதே அந்த 4 ரொட்டி துண்டுகள் தான், அதை வச்சுதான் நான் தினம் தினம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப அதுலயுமே நீ ஒன்னு எடுத்துட்டு போயிட்டீன்னா எனக்கு பசி அதிகமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர் அந்த எலிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த எலியுமே, நான் என்னப்பா பண்றது, எனக்குமே குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அதுக்குதான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களுடைய சோக கதைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த இளைஞரோட எல்லா கதையுமே கேட்டுட்டு அந்த எலி வந்து ஒரு சின்ன ஐடியா ஒண்ணு சொல்லுது. இங்க பாருப்பா, உன்னுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு, நீ பேசாம ஒண்ணு பண்ணு, நீ போயிட்டு கௌதம புத்தரை மீட் பண்ணு, அவரை மீட் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற எல்லா கஷ்டங்களையுமே அவர்கிட்ட சொல்லு, கண்டிப்பா அதற்கான தீர்வை அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி அங்கிருந்து கிளம்பிடுது. சரி அடுத்த நாளே இந்த மனிதர் அங்கிருந்து எல்லா பொருட்களுமே எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பையில போட்டுக்கிட்டாரு. நெடுந்தூர பயணம் அது, அதனால எல்லாத்தையுமே தயார் பண்ணிக்கிட்டு புத்தரை மீட் பண்றதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. வழியில நிறைய தடைகள் வருது, எல்லாத்தையுமே தாண்டி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்படியே போகிற வழியில இரவு நேரம் ஆயிடுச்சு. சரி எங்கேயாவது தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதாவது தங்குமிடம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பக்கமே ஒரு சின்ன மேன்ஷன் ஒன்று இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த மேன்ஷனோட ஓனர் ஒரு அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அன்னைக்கு இரவு மட்டும் அங்க தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அங்க தங்குறாரு. இப்ப என்னன்னா அந்த அம்மாவுமே ரொம்ப சோகமா இருக்காங்க. இவர் விசாரிக்கிறாரு, என்னமாச்சு என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அது ஒன்றும் இல்லப்பா, எனக்கு ஒரு மகள் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு 20 வயதுக்கு மேர் ஆயிடுச்சு, ஆனா இன்னுமே அவங்களால சரியா பேச முடியறதில்ல, இந்த கவலை தான் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேச்சுவாக்கில் அந்த அம்மா இவங்க கிட்ட கேட்குறாங்க, நீ எங்கப்பா போயிட்டு இருக்க அப்படின்ட்டு. உடனே அந்த இளைஞருமே, நான் வந்து கௌதம புத்தரை மீட் பண்றதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அப்படியாப்பா, அவர் ஒரு பெரிய மகான், நீ வந்து எனக்கு ஒரு உதவி செய், இப்போ என்னுடைய பிரச்சனையை நான் கூட சொல்லியிருக்கேன், அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. உடனே அந்த இளைஞருமே கண்டிப்பா கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. போகிற வழியில ஒரு பெரிய மலை ஒண்ணு இருக்கு. அந்த மலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஏற்றமா இருக்கு, சாதாரண மனிதர்களால அதுல ஏற முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல, கீழே நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மலை அடிவாரத்துல ஒரு சாது ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் உதவி கேட்கிறாரு, ஐயா இந்த மாதிரி நான் வந்து கௌதம புத்தரை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன், ஆனா போற வழியில இந்த பெரிய மலை இருக்கு, இந்த மலையை என்னால ஏற முடியாது, இந்த ஏற்றம் ரொம்ப அதிகமா இருக்கு, தயவு செஞ்சு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர் அந்த சாது கிட்ட கேட்கிறாரு. உடனே அந்த சாதுவுமே, அப்படியாப்பா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு, நான் ரொம்ப காலமா அங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்காக தான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ கௌதம புத்தரை சந்திச்சினா இந்த கேள்வியுமே கேட்டுட்டு வா, நான் எப்போ சொர்க்கத்துக்கு போவேன், நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஒரு மந்திர கோலை வச்சிருக்கிறாரு. அந்த மந்திர கோலை அசைச்ச உடனே இந்த மனிதர் அந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போயிட்டாரு.
ஊர் வழியா அந்த மலையை தாண்டி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. வர வழியில ஒரு பெரிய நதி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அந்த நதியை கடக்கிறதுக்கு அங்க படகுகள் எதுவுமே இல்லை. அந்த நீரோட ஓட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, அவரால் நீந்தி எல்லாம் கடக்க முடியாது. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அங்கே நின்றுகிட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் அங்க ஒரு பெரிய ஆமை ஒண்ணு வருது. உடனே இவர் அந்த ஆமை கிட்ட, ஆமையாரு தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போயிட்டு இந்த நதியோட அந்த கரைக்கு விடுறீங்களா, நான் வந்து கௌதம புத்தரை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமை கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த ஆமையுமே ரொம்ப மகிழ்ச்சியோட, அப்படிங்களா ஐயா, அப்போ நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, நான் கிட்டத்தட்ட 500 வருடங்களா இந்த நதியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு தீராத ஆசை ஒன்று இருக்கு, நான் ஒரு டிராகனாக மாறணும், அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம புத்தர்கிட்ட கேட்டுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆமை வந்து கேட்குது. உடனே இந்த இளைஞருமே, சரிங்க ஆமையாரே நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆமை மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. அந்த ஆமையுமே அந்த நதியை தாண்டி இந்த கரையை கொண்டு வந்து விட்டுருது. இப்போது இந்த மனிதர்கிட்ட கிட்டத்தட்ட 3 நபர்கள் 3 கேள்விகளை வச்சிருக்கிறாங்க. இப்போ இவர்கிட்ட இருக்கிற அந்த கேள்வியோட சேர்த்து கிட்டத்தட்ட 4 கேள்விகள் இவர்கிட்ட இருக்கு. ஒரு வழியாக நெடுந்தூர பயணத்துக்கு அப்புறமா கௌதம புத்தர் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அங்கே நிறைய மக்கள் கௌதம புத்தரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே பல கேள்விகளோடு அங்கே வந்திருக்காங்க. ஆனால் கௌதம புத்தர் ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருந்தும் 3 கேள்விகள் மட்டும்தான் எடுத்துக்குவார், அதற்கான பதில்களை மட்டும்தான் சொல்லுவார். இப்போ ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கான முறை வரும்போது அந்த கேள்விகளை கேட்டு பதில்களை பெற்றுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக இந்த இளைஞரோட முறையுமே வருது. இப்போ இந்த இளைஞருக்கு ஒரே குழப்பமாக போயிடுச்சு, ஏன்னா இவர்கிட்ட 4 கேள்விகள் இருக்கு, ஆனால் அங்கே நம்ம 3 கேள்விகள் தான் கேட்க முடியும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா சரி கடைசியாக நம்மளுடைய கேள்விகளை நமக்குள்ளே வச்சுக்குவோம், இப்போ வழியில் வரும்போது நமக்கு உதவி செஞ்ச அந்த 3 பேருக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 கேள்விகளை மட்டும் கேட்குறாரு. இப்போ முதல் கேள்வியாக அந்த மேன்ஷனோட ஓனர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மாவோட கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு கௌதம புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, அவங்களுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அவங்க மகள் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இரண்டாவதா அந்த சாது இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்போ சொர்க்கத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அதுக்கு கௌதம புத்தர் வந்து, அது ஒன்றும் இல்லைப்பா, அவர் கையில் ஒரு மந்திர கோல் ஒன்று வச்சிருக்கிறாரு, எப்போ அந்த மந்திர கோல் அவர்கிட்ட இருந்து மற்றவங்கிட்ட போகுதோ அந்த சமயம் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ மூன்றாவதா அந்த ஆமை கேட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த ஆமை எப்போ டிராகனாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா அந்த ஆமையோட ஓடு இருக்குது பார்த்தியா, அந்த ஓட்டை விட்டுட்டு அந்த ஆமை வெளியே வந்துச்சுன்னா அடுத்த வினாடியே அது டிராகனாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஒரு வழியாக அந்த 3 நபர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருச்சு. இப்போ புத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் அவருடைய கேள்விகளை கேட்காமலே அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வர வழியில் அந்த ஆமையை பார்க்குறாரு. அந்த ஆமைக்கிட்ட புத்தர் சொன்னதை சொல்கிறாரு. அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆமை அவருடைய ஓட்டை விட்டு வெளியில் வருது, உடனேயே ஒரு அழகான ஒரு டிராகனாக மாறிடுச்சு. இப்போ அந்த ஓட்டிலிருந்து நிறைய தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கீழே செதறி கிடக்கு. உடனே அந்த டிராகன் வந்து இந்த எல்லா பொருட்களையுமே இந்த இளைஞர்கிட்ட கொடுத்து விட்டுறது. இப்போ அடுத்ததா அந்த சாதுகிட்ட வராரு. அவர்கிட்ட வந்து இந்த மந்திரக்கோலை நீங்கள் வேற ஒருத்தட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த சாது அந்த மந்திரக்கோலை இந்த இளைஞர் கையில் ஒப்படைச்சிடுறாரு. அடுத்த வினாடி அவர் அப்படியே பறந்து சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. இப்போ கடைசியாக அந்த மேன்ஷன் ஓனர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா உங்களுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிங்கன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா இந்த இளைஞர்கிட்டயே கேட்குறாரு, நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்குமே அந்த பெண்ணை வந்து பிடிச்சிருக்கு. உடனே இந்த 2 பேருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அடுத்த வினாடியே அந்த பெண் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் அவருடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் அந்த பயணத்தை ஆரம்பித்தாரு. ஆனால் அந்த பயணத்தை முடிக்கும்போது அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கிடைச்சிருச்சு. இது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலுமே எப்போ நாம் நம்மளுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முன்னிறுத்தி எல்லா விஷயங்களுமே யோசிக்க ஆரம்பித்தோம்னா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுவே நம்மளை சார்ந்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு யோசித்து அதுக்கான தீர்வுகளை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரச்சனைகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும்.
இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.